ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 12/8/2018, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. திதி பிரதமை திதி. 11:54 வரை உள்ளது பகல். இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். 9:26 வரை உள்ளது. பிறகு புறம் நட்சத்திரம். இன்று ஆவணி மாதம் ஆரம்பம், அதாவது சிரவண சுத்தம்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்த நாள் அடுத்த மாதம் ஆரம்பம்னு சாந்திரமானம் சொல்லுது. சௌரமானம் சாந்திரமானம் ரெண்டு இருக்குது. சௌரமானம்ங்கிறது சூரியனை அடிப்படை வைத்து 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ் மாதத்தை கொண்டது. சந்திரமானம்ங்கிறது அமாவாசை முதல் அடுத்த அமாவாசை வரை ஒரு மாதம் அப்படின்னு கணக்கிடுவாங்க. சாந்திரமானப்படி இன்று ஆவணி ஆரம்பம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராகுகாலம் 4-6, குளிகை 3-4, யமகண்டம் 12-1. குளிகையில் எல்லா சுபகாரியமும் செஞ்சுக்கலாம். முக்கியமான முடிவு எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. பிரதமையை விட்டுட்டு திவிதியில் எல்லா சுபகாரியங்களும் செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். பொண்ணு பார்க்குறது பார்த்துக்கலாம். குடும்ப விஷயங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் சுப நாளாக இருக்குது. மக நட்சத்திரம், அதனால் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். யமகண்டம் ராகுகாலத்தை மட்டும் முக்கிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வீணான சிந்தனைகள் வந்து செல்லக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தை என்ன கவனிச்சிக்கிறது நல்லது. சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். காசு செலவு பண்ணுறதில் கவனம் தேவை. சுக சௌகரியங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிக்கலாம். வாகன விபத்தை தவிர்க்கணும்னா போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரிப்பது நல்லது. குழந்தைகள் இன்றைக்கு நல்லா படிப்பாங்க. உடல் ஆரோக்கியம் சீராக உள்ளது. இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்று நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீங்க. பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. முன்னோருடைய சொத்து சம்மந்தமாக இன்றைக்கி எதுவும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இன்று. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உடல் ஆரோக்கியம் கவனிச்சிக்கணும். சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். பணவரவு குறைவாக தான் இருக்கும். வீணான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தாய் தந்தையர்களை இன்றைக்கி கவனிச்சிக்குவீங்க. பெரியோருடைய ஆசை உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்குது. கணவன்மை ஒற்றுமை நன்றாக உள்ளது. வெளி உலக பல கொட்டாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் சாட்சி கழித்து போடாமல் இருக்கிறது நல்லது. அக்காலத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் சீராக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல சில சிரமங்கள்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வேலையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இது. மொத்தத்தில் நல்ல நாள் இன்று. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வீணான சிந்தனைகள் வந்து செல்லும். கணவன் முன்பே ஒற்றுமை குறைவு ஏற்படும். அளவாக பேசுகிறது நல்லது. பொருளாதாரம் சீராக உள்ளது. பூமி லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்று. சுக சௌகரியங்கள் கொஞ்சம் தாமதித்து தான் அனுபவிக்க முடியும். புதிதான வாகனத்தில் பிரயாணம் செய்ய நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக முடியாது. குழந்தைகளை கவனித்து வளர்ப்பது நன்று. உடல் ஆரோக்கியம் கெட்டு காணப்படும். மருத்துவ ஆலோசனை பெறணும். வெளி உலக பழக்க வட்டாரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அளவாக பேசிக்கிறது நல்லது. செய்யக்கூடிய வேலைகளில் மேம்பாடு கிடைக்கும். நல்ல பெயரும் சம்பாதிப்பீங்க. வீணான செலவுகள் இன்றைக்கி தவிர்க்க பார்க்குறது நல்லது. மொத்தத்தில் சுமாரான நாள் இன்று. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சஞ்சலங்களும் குழப்பங்களும் வந்து செல்லக்கூடிய நாள் இன்று. பணவரவு நன்றாக உள்ளது. கணவன் மனைவி அளவாக பேசுகிறது, பிரச்சனைகளை தப்பிச்சுக்கலாம். சகோதர வகைகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
குடும்ப விஷயத்தை மற்றவங்கிட்ட கலந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக உள்ளது. சுக சௌகரியங்கள் இன்றைக்கி எல்லாமே அனுபவிக்கலாம். அது ஒன்றும் குறைய கிடையாது. மீனான சிந்தனைகளில் வந்து செல்லக்கூடிய நாள் என்று. தொழில் சீராக நடக்கும். வெளி உலக பழக்க வட்டாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய நாள் என்று. மொத்தத்தில் சுமாரான நாள் என்று. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இதிலும் கவனம் தேவை. எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி யாரையும் நம்பாமல் சுய முடிவில் எல்லா முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. அது வெற்றியே கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். ஏன்னா ராசிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறது. மனசு கொஞ்சம் குழப்பமுடைய செய்யும். இருந்தாலும் சிம்ம ராசியான நீங்கள் இதிலையும் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. சகோதர வகைகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சீராக உள்ளது. தொந்தரவு கிடையாது. செய்யக்கூடிய வேலைகளில் மேம்பாடு கிடைக்கும். தொழிலில் நல்ல பெயர் எடுப்பீங்க. உயிர் அதிகாரிடமிருந்தும் நல்ல பெயர் எடுப்பீங்க. மொத்தத்தில் நல்ல நாள் என்று. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, மனசஞ்சலங்களும் மீனான குழப்பங்களும் வந்து செல்லும். உடல் ஆரோக்கியம் கவனிச்சிக்கணும். மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. முக்கியமாக அம்மாவே கவனிச்சுக்கோங்க. அது அவங்களுடைய ஆசை பெற செய்யும். சுக சௌகரியங்கள்லாம் குறைவை தான் அனுபவிக்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படும். தன்னை விட சகோதரர்கள் நல்லா இருப்பீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் குறைந்து காணப்படும். மாணவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். மாணவர்களிடமிருந்தும் நீங்கள் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் சுமாராக நடக்கும். சில சிரமங்கள்லாம் வந்து போகும். பொருளாதாரம் பணவரவுலாம் நன்றாக இருக்குது. வீணான செவர்களை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் ஒரு சுமாரான நாள் என்று. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எல்லாமே சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் தாமதத்தை தான் வெற்றி கிடைக்கும். மீன் தூக்கம் கெடும். உடல் ஆரோக்கியம் கவனிச்சிக்கிறது நல்லது. குடும்ப விஷயம் மற்றவங்களிடம் பேசாமல் இருக்கிறது சிறப்பை கொடுக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு கிடையாது. ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுவீங்க. வெளி உலக பழக வட்டாரங்களில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் நன்றாக நடக்கும். தொழிலில் கவனம் செலுத்துவீங்க. மொத்தத்தில் நல்ல நாள் என்று. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வீணான சிந்தனைகளும் குழப்பங்களும் வர செய்யும். பொருளாதார நெருக்கடியெல்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி அளவாக பேசிக்கிறது நல்லது. மீனான பேச்சு சில சங்கடங்களை ஏற்படுத்தும். சுப செலவுலாம் ஏற்படும். இருந்தாலும் செலவை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. சகோதர வகையில் ஒற்றுமை நன்றாக உள்ளது. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. வேலைகளில் மேம்பாடு பெறுவீர்கள். நல்ல பெயர் சம்பாதிப்பீங்க. மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் என்று. அன்பார்ந்த தனு ராசி நேயர்களே, மனசஞ்சலங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது நல்லது. சுப செலவுலாம் ஏற்படும். சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு சரியாகும். பணவரவு சுமாராக தான் இருக்கும். வேலைகளில் மந்தத்தன்மை காணப்படும். ஆர்வத்தோடு வேலை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சீராக உள்ளது. மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் என்று. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தெளிவாக எந்த முடிவும் செய்யணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் தாமதித்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிறருடைய ஆசை கண்டிப்பாக உண்டு. பிறருடைய ஆசை இவர்கள் கிடைக்கும். இவருடைய மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சீராக உள்ளது. தூக்கமின்மை இன்றைக்கு ஏற்படும். உயர் அதிகாரம் இருக்கிறவங்க இன்றைக்கி நல்ல பெயர் எடுப்பீங்க. கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஏமாற்ற பார்ப்பாங்க. அவங்கள வந்து சமாளித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வெற்றி தரும் நாள் என்று. அதனால் எந்த விஷயத்திலையும் தெளிவாக முடிவு செய்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக உள்ளது. உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனிச்சிக்கணும்.
வேளா வேளைக்கு கரெக்டாக சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம். ஆன்மீக பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள். வீணான செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. மொத்தத்தில் நல்ல நாள் என்று. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுப செலவுகள் ஏற்படும். பணவரவு சீராக உள்ளது. சகோதர வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு சரியாகும். தாய் தந்திரங்களை கவனிச்சுக்குவீங்க, அதனால் நல்ல பெயர் எடுப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைந்து காணப்படும், அதனால் அளவாக பேசுகிறது நல்லது. வெளி உலக பழக்க வட்டாரங்களில் எச்சரிக்கை தேவை. யாருக்கும் வக்காலத்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. திடீர் பணவரவும் திடீர் செலவுகளும் ரெண்டும் ஏற்படும். செய்யக்கூடிய வேலைகளில் மந்தத்தன்மை காணப்படும். மொத்தத்தில் சாதக பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் எது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.